ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான திருநெல்வேலி ஸ்பெஷல் சீனி மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 3/4 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 3/4 கப் இட்லி அரிசிக்கு 1/4 கப் வெள்ளை உளுந்து சரியான அளவில் இருக்கும். இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு பாருங்கள், அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஊற்ற வரணும். இந்த மாவை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் அதோட மூடிய சின்னதாக ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா சாஸ் பாட்டில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். இனி நம்ம சக்கரைப்பாகு செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சரியான அளவில் இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையணும். இந்த சர்க்கரைப்பாகு நல்லா கொதிச்சு 1 கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி 1 கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சர்க்கரைப்பாகு ரொம்ப சூப்பராக தயாராயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இனி நம்ம மாவை சுட்டெடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிருங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சிருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மிதமான சுட்டில் இதோட 2 சைடுமே லைட்டாக பொன்னிறமாக வேகிற வரைக்கும் விட்டுருங்க. நடுவில் நடுவில் திருப்பி போட்டே இருங்க. பாருங்க, இந்த மாதிரி வெந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வேகணும். இப்ப இத நம்ம சக்கரைப்பாகுல சேர்த்துடலாம். சக்கரைப்பாகுல சேர்க்கிறப்போ சக்கரைப்பாகு மிதமான சூட்டில் இருக்கணும். ஒருவேளை சூடு இல்லைன்னா நீங்க லைட்டா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பொறிச்சு எடுத்திருக்கிற மிட்டாய் சக்கரைப்பாகுல 2 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா 2 சைடும் புரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட சுவையான திருநெல்வேலி ஸ்பெஷல் சீனி மிட்டாய் ரொம்ப சூப்பராக தயாராயிடுச்சு. பாருங்க, நான் ஒன்னு பிச்சு காமிக்கிறேன். வெளியே பார்க்கறதுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ளுக்குள்ள நல்லா ஜூஸியா இருக்கும். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சமைங்க, ருசியா சாப்பிடுங்க. தேங்க்யூ.